அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் வாழ்க்கை வரலாறு. பாகம் 24. ஜெயராம்பாடியிலிருந்து 4 முறையாக 1881 மார்ச் மாதத்தில் தட்சிணேஸ்வரம் திரும்பினார் அன்னை. அப்போது ஹிருதயனின் அகம்பாவத்தால் அன்னையின் மனம் வேதனைப்படக்கூடிய ஓர் நிகழ்ச்சி நடந்தது. ஹிருதயன் குருதேவரின் சாதனை காலத்தில் நிழல் போல் உடனிருந்து சேவை செய்தவன். இதனால் கோயிலில் உள்ளோரும் பிறரும் அவனிடம் மிகுந்த மரியாதை காட்டினர். இது அவன் மனதில் அகந்தையை வளர்த்தது. தன் உதவியில்லாமல் குருதேவர் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்ற செருக்கு அவனிடம் சேர்ந்து கொண்டது. பணத்தாசை பிடித்த அவன் குருதேவரை காணவரும் அனைவரிடமும் தன்னை ஒரு பெரிய மகானாக காட்டிக்கொள்ள ஆரம்பித்தான். தற்பெருமை, முரட்டுத்தனம், எல்லோரும் தனக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்ற ஆணவம் இவற்றால் தலைக்கனத்து போய் பிறரை கேவலமாக பேசவும் அவர்கள் மனதை புண்படுத்தவும் துவங்கினான். அவனுடைய இந்த கொடுமைக்கு குருதேவரும் தப்பவில்லை. அவரை அதிகாரம் செய்ததோடு நில்லாமல் அதட்டி அச்சுறுத்தி பலர் முன்னிலையில் கேவலமாக பேசவும் கொடுமை செய்யவும் ஆரம்பித்தான். முன்பு அவரிடம் அவனுக்கு இருந்த அன்பும் பக்தியும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. மார்வாரி பக்தர் லட்சுமி நாராயணன் கொடுத்த 10,000 ரூபாயை குருதேவர் ஏற்க மறுத்ததால் அவரிடம் அவனது வெறுப்பும் அதிருப்தியும் வளர்ந்தன. அதனால் அவரை பலவிதத்தில் துன்புறுத்தியதோடு பலருக்கு முன்னால் கேலி செய்யவும் துவங்கினான். இத்தனைக்கும் தம் ஆன்மீக சாதனை காலத்தில் அவன் செய்த உதவிகளை நன்றியுடன் எண்ணிய குருதேவர் அவனது அத்துமீறிய செயல்களையெல்லாம் மௌனமாக தாங்கிக் கொண்டார். இத்தகைய சூழ்நிலையில்தான் அன்னை 4 முறையாக தட்சிணேஸ்வரம் வந்தார். அப்போது ஹிருதயன் நடந்து கொண்ட விதத்தை அவர் கீழ்கண்டவாறு கூறியுள்ளார். நான் 4 முறையாக தட்சிணேஸ்வரம் சென்றபோது லட்சுமியும் என் தாயும் மற்றும் பல பெண்களும் என்னுடன் வந்தார்கள். சென்ற முறை நான் நோயிற்றிருந்த போது தாரகேஸ்வரத்தில் உள்ள சிவபெருமானுக்கு என் முடியையும் நகங்களையும் காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் கொண்டிருந்தேன். அங்கு சென்று அதை நிறைவேற்றிவிட்டு வழியில் கல்கத்தாவில் ஓர் இரவு தங்கி மறுநாள் காலையில் தட்சிணேஸ்வரம் வந்தோம். எங்களை பார்த்தவுடனே ஹிருதயன் வெறுப்புடன், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள், உங்களுக்கு இங்கு என்ன வேலை என்று சத்தம் போட்டு அவமரியாதையாக பேசத் தொடங்கினான். என் தாயும் அவனும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். காரணமில்லாமல் அவரையும் கேவலமாக பேசினான். இதனால் மிகவும் வேதனையடைந்த என் தாய், நாம் திரும்புவோம், இங்கு யாரிடம் என் மகளை விட்டு செல்வேன் என்று மனம் நொந்து கூறினார். குருதேவர் முன்னிலையிலேயே இவை யாவும் நிகழ்ந்தன. ஹிருதயனுக்கு பயந்த அவர் எங்களை இருக்கும்படியோ போகும்படியோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவரது மௌனத்தைக் கண்ட நாங்கள் வேறு வழியில்லாமல் அன்றே ஜெயராம்படிக்கு புறப்பட்டோம். புறப்படும் முன் நான் காளிதேவியிடம், அம்மா, நான் இங்கு வர வேண்டும் என்று நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போதுதான் இனி இங்கு வருவேன் என்று மனதிற்குள் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். குருதேவர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்பது புதிராகவே இருக்கிறது. சுவாமி தபஸ்யானந்தர் இதற்கு 2 காரணங்களை தருகிறார். ஹிருதயனின் விருப்பத்திற்கு மாறாக அன்னையும் மற்றவர்களும் அங்கே தங்கினால் அவர்களோடு அவன் அனாவசியமாக சண்டையிட்டு தொல்லை தருவான். அதைவிட அவர்கள் திரும்பி செல்வதே நல்லது என்று அவர் எண்ணியிருக்கலாம். மேலும் எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் சக்தி வாய்ந்த அவர் ஹிருதயன் தட்சிணேஸ்வரத்தை விட்டு வெளியேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உணர்ந்தும் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம். அன்னை திரும்பி சென்ற சில நாட்களுக்குள் மதுர்பாபுவின் மகனான திரைலோக்கியருடைய பெண் குழந்தையை வழிபட்ட குற்றத்திற்காக ஹிருதயன் தட்சிணேஸ்வரத் கோயிலிலிருந்து விரட்டப்பட்டான். அதன் பிறகு ஹிருதயன் செய்து வந்த வேலையில் ராம்லால் நியமிக்கப்பட்டான். பதவி வந்ததும் அவனுக்கு தலைகால் புரியவில்லை. நான் காளி கோவிலில் பூஜாரியாகிவிட்டேன் என்ற மமதையில் குருதேவரை அசட்டை செய்ய ஆரம்பித்தான். குருதேவருடைய தேவைகளை கவனித்து வேளாவேளைக்கு உணவு அளிக்க கூட அவன் முன் வரவில்லை. குருதேவர் பரவச நிலைகளில் அடிக்கடி மூழ்கி உணவையும் உடம்பையும் மறந்திருப்பார்.
அந்த வேளைகளில் அவரை கவனித்து உணவளிக்க வேண்டும். ராம்லால் அதை செய்யவில்லை. அவருக்கு வைக்கப்பட்ட உணவு நேரத்தோடு கொடுப்பவர்கள் இல்லாததால் காய்ந்து போய் கிடந்தன. எனவே கிராமத்திற்கு செல்பவர்களிடம் அன்னையை வர சொல்லும்படி குருதேவர் சொல்லி அனுப்பினார். காமார்புகூரை சேர்ந்த லட்சுமணனிடம், நான் இங்கு மிகவும் கஷ்டப்படுகிறேன், பூஜாரியாக நியமிக்கப்பட்டதிலிருந்து ராம்லால் மற்ற பூஜாரிகளுடன் சேர்ந்து கொண்டு என்னை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை, ஆகவே தயவு செய்து நீ சீக்கிரமாக இங்கு வந்து சேர்ந்தால் நல்லது. சாதாரண பல்லக்கோ மூடு பல்லக்கோ வேறு எது கிடைக்கிறதோ அதை அமர்த்தி கொண்டு உடனே புறப்பட்டு வா. ரூபாய் 10 or 20 இன்னும் அதிகமாக செலவானாலும் அதை பற்றி கவலைப்படாதே, அதை எப்படியாவது நான் கொடுத்து விடுகிறேன் என்று அன்னைக்கு சொல்லி அனுப்பினார். கிட்டத்தட்ட ஓராண்டு இடைவெளிக்கு பின், அதாவது 1882 பிப்ரவரி வாக்கில் அன்னை மீண்டும் தட்சிணேஸ்வரம் வந்தார். இதற்கு பின் குருதேவர் உயிர் வாழ்ந்த காலத்தில் 1884 ராம்லாலின் திருமணத்திற்காக ஒரு முறையும், பின்னர் 1885 ஒரு முறையும் ஜெயராம்பாடிக்கு சென்று வந்தார். 1885 அன்னை தட்சிணேஸ்வரம் வந்தபோது குருதேவருக்கு சிறு விபத்து நேர்ந்ததன் விளைவாக இடது கைமூட்டு விலகியது. அந்த முறை அன்னை வந்ததும் குருதேவர் அவரிடம், ஆமாம், நீ என்று புறப்பட்டாய் என்று கேட்டார். அதற்கு அன்னை, வியாழன் மாலையில் என்றார். உடனே குருதேவர், ஆ, அதனால்தான் எனக்கு இந்த விபத்து நேர்ந்துள்ளது, இப்போது நீ போய்விட்டு திரும்பி வா என்று கூறினார். அன்னை அன்றே திரும்ப எண்ணினார். ஒரு நாள் தங்கி போகும்படி குருதேவர் கூறியதால் அவ்வாறு செய்தார். பின்னர் ஒரு நல்ல நாளில் மீண்டும் திரும்பி வந்தார். அதன் பின் குருதேவர் வாழ்ந்த காலம் வரையிலும் அவர் ஜெயராம்பாடிக்கு செல்லவில்லை.